ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம January 13, 2021 இம்பார்ட்டன்ட் ஹிந்து நியூஸ் அனாலிசிஸ் அண்ட் பிஏபி என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இனி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸுமே வந்து உங்களுக்கு வரும். இந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலகிராம் குரூப்பில் இருக்குது. ஸோ டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு அந்த லிங்க் ஓப்பன் ஆகலை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து டெலகிராமில் போய் இந்த சாந்தி ஐஏஎஸ் அப்படிங்கிறத வந்து டைப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும், அதில் இந்த பிடிஎஃப் வந்து இருக்கும். இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்டே பண்ணி வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா, உங்களுக்கு நல்லாவே தெரியும், பஞ்சாப் ஹரியானாவில் பார்த்திங்கன்னா ஃபார்மர்ஸ் விவசாயிகள் எல்லாம் ப்ரொட்டஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எதிர்க்காக எதிர்ப்பு தெரிவிச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா மூணு ஃபார்ம்லா வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஆர்டினன்ஸாக இருந்ததை வந்து அந்த மான்சூன் செஷனில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தான் ஃபார்மர்ஸ் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மூணு ஃபார்ம்லா என்ன அப்படின்னா ஆல்ரெடி நம்ம நிறைய தடவை பார்த்துட்டோம். என்னென்ன அப்படின்னா, ஏபிஎம்சி மண்டிஸ்க்கு வெளியில் போய் நீங்கள் விற்றுக்கோங்க அப்படின்னு சொன்னது. ரெண்டாவது வந்து கான்ட்ராக்ட் ஃபார்மிங்காக, மூணாவது வந்து எசென்ஷியல் கமாடிட்டிஸ்க்காக அந்த ஆக்ட். ஸோ அந்த மூணுக்காகவும் இப்போ அவங்க வந்து எதிர்ப்பு தெரிவித்து ரொம்ப கிட்டத்தட்ட 45 நாட்களுக்கு மேலே வந்து அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதில் வெயிலும் மழையும் பார்க்காம எல்லாத்துக்கும் உட்காந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. அதனால இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த ஃபார்ம்லா ரிலேட்டடாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்த விஷயத்தை வந்து நீங்கள் இப்போ எக்ஸிக்யூட் பண்ண வேண்டாம், கொஞ்ச நாளைக்கு நிறுத்தி வைக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் அது ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னா அதை மேபி டெலீட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் தான் நம்மளோட கான்ஸ்டியூஷன் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதை தட்டி கேட்கக்கூடிய அந்த ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிற பவர் யாருக்கு இருக்குது அப்படின்னா கோர்ட்டுக்கு தான் இருக்குது. ஸோ அதனால தான் அவங்க இப்போ இன்டர்ஃபயர் ஆயிருக்காங்க. இதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்பர்ட் பேனலை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இது ரிலேட்டடாக வந்து விசாரிக்கிறதுக்காக ஒரு 4 மெம்பர் கமிட்டி அவங்கள அப்பாயிண்ட் பண்ணி இந்த ஃபார்ம் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயத்தை பற்றி பார்த்து சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ இதில் கோர்ட் வேறு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய தடவை வந்து நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் விவசாயிகளும் பேசுனீங்க, பேசி என்ன பயன், எந்த பயனுமே கிடைக்கல. ஈவன் பார்த்தீங்கன்னா இதில் சீனியர் சிட்டிசனாக இருக்கக்கூடிய வயதானவர்கள், விமன், அதுக்கப்புறம் சில்ட்ரன்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறையா பேர் இதில் ப்ரொட்டஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதனால் அவங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டடாக வந்து நிறைய பிரச்சனைகள் தான் வரப்போகுது, வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா கோல்டு சமயம், அது மட்டும் இல்லாமல் கொரோனா வேற பரவிக்கிட்டு இருக்கு. இப்படி எல்லோரும் இவ்வளோ நேரம் வந்து உட்காந்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதனால த்ரெட்டு தான் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி கோர்ட் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த விஷயத்தை வந்து நீங்கள் டெய்லியும் அப்டேட் பண்ணிக்கோங்க, என்னென்ன நடக்குது ஃபார்ம் ரிலேட்டடாக அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நியூஸ் ஆர்டிகல்ஸ் உங்களுக்கு. மற்றபடி பேஸ்லாம் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய தடவை நம்ம பார்த்துட்டோம். ஸோ இன்கேஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோஸ்லாம் பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, ஏன்னா அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்தீங்கன்னா, நோ ஆப்ஷன் டு செலக்ட் பிட்வீன் 2 வேக்சின் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்த் செக்ரட்டரி சொல்லியிருக்காரு. ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த 2 வேக்சின் அப்படிங்கிறது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு COVID-19 வேக்சின்ஸ் வந்து ஒன்று வந்து கோவிஷீல்டு அப்படிங்கிறது. கோவிஷீல்டு பார்த்திங்கன்னா சீரம் இன்ஸ்டியூட் வந்து இது பண்ணுறது. ஸோ அது பார்த்திங்கன்னா ஆக்ஸ்ஃபோர்டு, அந்த யூகேவோட ஆக்ஸ்ஃபோர்டு வேக்சினை வந்து இது பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க. கோவேக்சின் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பாரத் பயோடெக் பண்ணது, இண்டிஜினியஸாக அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 2 வேக்சினுமே பார்த்திங்கன்னா Phase 3 அப்படிங்கிற அந்த ட்ரையல் வந்து முடிகிறதுக்கு முன்னாடியே வந்து எமர்ஜென்சி யூஸ் அப்ரூவலுக்கு வந்து ஓகே பண்ணியிருப்பாங்க. அது என்ன எமர்ஜென்சி யூஸ் அப்ரூவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேக்சின் வந்து நம்ம நாட்டுக்கு வருது அப்படின்னா அந்த வேக்சின் வந்து ஒரு ஃபேஸ் ஒரு ட்ரையல் ஒன்று முடியுது அப்படின்னா ஒரு கம்மியான மெம்பர்ஸ் வச்சு முடிப்பாங்க. அடுத்தது 2வது ஃபேஸ்க்கு போவாங்க ட்ரையல். ஸோ அதில் கொஞ்சம் அதிகமான மெம்பர்ஸ்க்கு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் Phase 3 ட்ரையலில் தான் வந்து கொஞ்சம் இன்னும் அதிகமாக பார்ப்பாங்க. ஆனால் Phase 3 ட்ரையல் வந்து இன்னும் முடியவே இல்லை. பட் ஆனால் எமர்ஜென்சி யூஸ் அப்ரூவல் எப்போ தருவாங்கன்னா, இந்த Phase 3 ட்ரையல் முடிகிற வரைக்கும் அந்த ஸ்ப்ரெட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ அதை கட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னா வேக்சின் அப்படிங்கிறது முக்கியம். அப்போ அந்த வேக்சினுக்கு என்ன தேவை அப்படின்னா சீக்கிரமாக வேணும். அப்போ அப்படி ஃபேஸ்ன்னு சொல்லி போய்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக டிலே ஆகும்ல. ஸோ அதுக்காக இந்த மாதிரி எமர்ஜென்சி யூஸ் அப்ரூவல் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கோவிஷீல்டு அப்படிங்கிறது வந்து சீரம் இன்ஸ்டியூட் தானே பண்ணுறாங்க. ஆனால் அவங்க எதை பேஸாக வச்சு பண்ணுறாங்க, ஆக்ஸ்ஃபோர்டோட வேக்சின். ஆனால் அங்கே யூகேயில் பார்த்தீங்கன்னா ஆக்ஸ்ஃபோர்ட் வேக்சினுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து Phase 3 ட்ரையல் அப்படிங்கிறது போய் ஒரு டேட்டாஸ் கூட இருக்குது. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை வச்சு இது பண்ணுறாங்க. ஆனால் கோவேக்சின் அப்படிங்கிறதுக்கு இன்ன வரைக்கும் எதுவுமே பண்ணல, டேட்டாவும் ரிலீஸ் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதில் நீங்கள் பேக்ரவுண்டில் இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் இதெல்லாம் நான் சொல்கிறேன். இப்போ அந்த வேக்சினுக்கு வந்து ஓகே கொடுத்துட்டாங்க, 16ஆம் தேதியிலேருந்து சப்ளை ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து எந்த வேக்சின் நீங்கள் ஆப்ஷன் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது, அது வந்து எப்படி வேணாலும் சாய்ஸ் கிடையாது. நான் அவங்க வந்து எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு தான் தருவாங்க, இந்த வேக்சின் தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும், இதுதான் நீங்கள் பயன்படுத்தணும்லாம் கிடையாது.
இதில் பார்த்தீங்கன்னா கிட்டக்கிட்ட வந்து ஒரு 110 லாக் கோவிஷீல்டு அந்த லைக் பார்த்தீங்கன்னா சீரம் இன்ஸ்டியூட்டோட டோஸு வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 200 பார்த்தீங்கன்னா டோஸ் வந்து கூட இது அட் 200 பெர் டோஸ் லைக் பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு டோஸ் வந்து 200 ரூபா அப்படிங்கிற கணக்கில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 55 லாக் டோஸ் பார்த்திங்கன்னா கோவேக்சின் பாரத் பயோடெக்கு. அதில் பார்த்திங்கன்னா 38.5 லாக் டோஸ் வந்து பார்த்திங்கன்னா டோஸ் வந்து 295 ரூபீஸ்க்கும் பேலன்ஸ் இருக்கக்கூடிய 16.5 லாக் டோஸ் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்டில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டே தருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த வேக்சின் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு மேஜராக இருக்கக்கூடிய இடத்துக்கு தான் ரீச் ஆகும். அது லைக் பார்த்திங்கன்னா கர்னல், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொல்கத்தா, சென்னை, மும்பை அந்த மாதிரி இடத்துல. அது ஒவ்வொரு இடத்துலையும் ரீஜனலாக வந்து ஒரு ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் வேக்சின் பண்ணுறது ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு இடமும் இருக்குமா. அப்படி பார்த்தா உத்தரகாண்ட் வந்து பெருசுனால அங்கே 9 இருக்குது, மத்திய பிரதேஷில் 4 இடம், குஜராத்தில் 4, கேரளாவில் 3, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் 2, கர்நாடகாவில் 2, ராஜஸ்தானில் 2 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சும்மா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபாலோஅப் நியூஸ் தான் இது. ஸோ ஜஸ்ட் என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் டிஎன்பிசியாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஈவன் யூபிஎஸ்சியில் கூட நீங்கள் தெரிஞ்சுக்கணும், பட் மெயினாக டிஎன்பிசியில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த கோவிஷீல்டு அப்படிங்கிறது யார் வந்து தயாரி பண்ணது, சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கோவேக்சின் அப்படின்னா பாரத் பயோடெக் தான் வந்து இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்திங்கன்னா ரீக்ளைமிங் சார்க் ஃப்ரம் த ஆஷ் ஆஃப் 2020. ஸோ அதில் ஆக்சுவலாக வந்து எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா சார்க் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறாங்க. அப்போ சார்க் அப்படிங்கிற பேசும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஜிஎஸ் பேப்பர் 2ல இன்டர்நேஷ்னல் ரிலேஷனில் உங்களுக்கு வரும். ஸோ ஐஆரில் வரும். அப்போ இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து சார்க் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறதுக்கு முன்னாடி சார்க் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லிக்கிறேன். அதில் என்னென்ன மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம ஃபஸ்ட் பார்த்துடலாம். பார்த்ததுக்கப்புறம் இதில் என்ன கதை சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும் இல்லை. ஸோ அதுக்காக சார்க் அப்படின்னா ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆப்ரேஷன் அப்படின்னு அர்த்தம். அதுதான் வந்து நம்ம சார்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது பார்த்திங்கன்னா எப்போ வந்து எஸ்டாப்ளிஷ் ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா 1985 தாகா அந்த இதுலேயே வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு. பட் இது வந்து எங்கே வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா காட்மண்டு. ஸோ உங்களுக்கு தெரியும் நேபாளில் இருக்கக்கூடிய அந்த காட்மண்டு அப்படிங்கிற இடத்துல தான் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. இப்போ இதில் வந்து யார் யாரெல்லாம் மெம்பர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபிலிம்ஸில் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கோங்க மெம்பர்ஸ் அப்படிங்கிறது யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து இதில் மெம்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நேபாள் இதில் மெம்பராக இருக்குது. அதுக்கப்புறம் பூட்டான், அப்புறம் பங்களாதேஷ், மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நம்மளோட நெய்பரிங் கண்ட்ரீஸாகவே இருக்கும். ஸோ அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். இந்தியா, நேபாள், பூட்டான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, மால்தீவ்ஸ், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான். அதை நீங்கள் ரொம்ப முக்கியமாக நோட்டீஸ் பண்ணக்கூடிய பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பாகிஸ்தான் மெம்பராக இருக்குது அப்படிங்கிற பாயிண்ட் வந்து நீங்கள் நோட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இதில் சைனா அப்படிங்கிறவங்க மெம்பர் கிடையாது. ஸோ உங்களுக்கு க்வெஸ்சன் வந்து கேட்கலாம் இந்த மாதிரி வந்து சாக்கில் வந்து சைனா மெம்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ சைனா மெம்பர் கிடையாது, சைனா வந்து அப்சர்வராக இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மெம்பராக யார் இருக்கா, பாகிஸ்தான் இருக்குது. அதுதான் நமக்கு பிரச்சனை. அதனால தான் நம்ம சார்கிட்ட வந்து அந்தளவுக்கு க்ளோஸ் ஆக மாட்டேறோம், பாகிஸ்தான் அங்கே மெம்பராக இருக்குது அப்படிங்கிறனாலேயே. ஸோ அப்சர்வர் ஸ்டேட்டில் வந்து யார் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா இருக்காங்க, சைனா நான் வச்சுக்கோங்க, சைனா இருக்காங்க, யூரோப்பியன் யூனியன், ஈரான், ஜப்பான், யூஎஸ்ஏ, மொரிஷியஸ், மயன்மார், தென் வந்து பார்த்திங்கன்னா கொரியா. ஸோ இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இது எல்லாமே. ஸோ நீங்கள் கண்டிப்பாக அதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இவங்களோட பிரின்சிபல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொலிட்டிக்கலுக்குன்னு வந்து ஒரு இண்டிபெண்டன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது. ஒருத்தவங்க வந்து இன்னொருத்தவங்களோட வந்து இன்டர்ஃபேர் ஆகக்கூடாது, தன்னோட நாட்டில் இன்னொரு நாட்டு இன்டர்ஃபேர் ஆகக்கூடாது. சாவரின் ஈக்வாலிட்டி இருக்கணும், டெரிட்டோரியலில் வந்து இன்டெகிரிட்டி இருக்கணும். அதுதான் வந்து இவங்களோட பிரின்சிபல். இவங்களோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல்ஃபேர் வந்து ப்ரொமோட் பண்ணணும், அதுக்கப்புறம் எக்கனாமி வந்து நல்லா க்ரோத் ஆகணும். அது ஒரு கான்செப்டாக வச்சுருப்பாங்க அவங்களோட நோக்கமாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கிட்டையும் அந்த இன்டர்நேஷ்னல் ஃபோரம்ஸில் வந்து எல்லாத்துக்கும் நல்ல ஒரு கோஆப்ரேஷனாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கலெக்டிவாக எல்லாம் செயல்படுத்தணும், மியூச்சுவல் ட்ரஸ்ட்டுக்கு வந்து எல்லோரும் ஒற்றுமையாக இரு பண்ணணும், அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து ஆக்டிவ் கொலாபரேஷனோடு நடந்துக்கணும், மற்ற கண்ட்ரிஸ் கூட என்ன பண்ணணும், டெவலப்பிங் கண்ட்ரிஸ் கூட நல்ல கோஆப்ரேஷன் வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறத இவங்களோட நோக்கமாக இருக்கும். இவங்க எந்த ஏரியாஸில் எல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்கனாமிக் ரிலேட்டடாக, ட்ரேட் ரிலேட்டடாக, ஃபினான்ஸ் ரிலேட்டடாக, எனர்ஜி, டிரான்ஸ்போர்ட், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, எஜுகேஷன், செக்யூரிட்டி,
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கல்ச்சர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது இன்ஃபர்மேஷன் அண்ட் பாவர்ட்டி அலிவேஷன் ரிலேட்டடாக ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. தென் சோஷியல் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. என்விரான்மெண்டில் ஏதாவது பிரச்சனையோ அதுலேயும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அப்புறம் நேச்சுரல் டிசாஸ்டர், பயோடெக் ரிலேட்டடாக, அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் ரிலேட்டடாக, ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், டூரிசம் ரிலேட்டடாக, இந்த மாதிரி இந்த ஏரியா ஃபுல்லாஸுமே வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற பாயிண்ட்டையும் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் சார்க் அப்படின்னா என்ன அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ இப்போ இவர் இதை எதை பற்றி பேசுகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுறது இல்லை அப்படின்னா சார்க்கு வந்து அந்தளவுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது இல்லை. பிகாஸ் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து பாகிஸ்தான் அப்படிங்கிறவங்க மெம்பராக இருக்காங்க. அந்த ஒரு பிரச்சனைனாலே நம்ம சார்க்கில் வந்து அந்தளவுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கறதே இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சார்க் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ ஆக்சுவலாக வந்து சிக்ஸ் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா, சின்ஸ் த லீடர் பார்த்தீங்கன்னா எயிட் நேஷன்ஸ் வந்து நட் மேக்கப் சாக்ஸ் வேர் ஏபிள் டு மீட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ சார்க்கில் வந்து இப்போ வந்து இதுக்கு முன்னாடி வந்து பாகிஸ்தான் தான் வந்து அந்த இடத்துல தான் நடக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து போகலை. ஸோ அதான் வந்து இதில் பேசியிருப்பாங்க. இதில் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து பாகிஸ்தான் கிட்ட வந்து நமக்கு வந்து கிராஸ் பார்டர் டெரரிசம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து நமக்கு இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, 2016 வந்து இஸ்லாமாபாத்தில் வந்து சார்க் மீட்டிங் வந்து நடக்குதும், பட் அந்த மீட்டிங் வந்து இந்தியா போகலை. அதுதான் காரணம், அதை வந்து ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அதை ரெஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் ஏன் வந்து அந்த கிராஸ் பார்டர் டெரரிசம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இந்தியா வந்து இங்கே இருக்குது அப்படின்னா, இந்த பக்கம் பார்த்தாங்கன்னா எல்ஓசி அப்படின்னு சொல்லுவாங்க, லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நமக்கு பிரச்சனை இருக்குது, ஜம்மு அண்ட் காஷ்மீரையும் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க, நிறைய டெரரிசம் ரிலேட்டடாக வந்து இங்கேருந்து அனுப்பிச்சி வச்சிட்ருக்காங்க. ஸோ இதனாலே தான் அவங்களுக்கு நமக்கு பிரச்சனை ஏற்படுது. அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு வந்து அவங்கள பிடிக்கிறது இல்லை. ஸோ இதனாலேயே தான் வந்து அவங்க எதுவுமே வந்து பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த 2020 என்ன நடந்துச்சு அப்படின்னா, நமக்கு COVID-19 பிரச்சனை வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் சைனானாலேயும் நமக்கு பிரச்சனை நடந்துச்சு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அப்படிங்கிற இடத்துல லடாக் ரீஜனில் சைனானாலும் நமக்கு பெரிய லெவலில் வந்து பிரச்சனை ஏற்பட்டுச்சு. இப்போ ஏன் வந்து நம்ம வந்து பாகிஸ்தானை வந்து நமக்கு பிடிக்கவே மாட்டேது, ஏன் அவங்கள வந்து அவங்க அந்த மீட்டிங்கில் வந்தால் கூட நம்ம ஏன் அந்த மீட்டிங் வந்து அட்டன் பண்ண மாட்டிரும் அப்படின்னு கேட்டால், ரெண்டு காரணம் தான். ஒரு காரணம் பார்த்திங்கன்னா அவங்களோட அந்த டெரரிசம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ இங்கே இருக்குது அப்படின்னா, இந்தியா இங்கே இருக்குது அப்படின்னா, இங்கேருந்து நிறைய டெரரிசம் ரிலேட்டடான விஷயங்களை வந்து இங்கே செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படிங்கிற இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரவே வந்து அவங்களோட தான் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அந்த டெரிட்டோரியல் கிளைம்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பிரச்சனைனால என்ன ஆகுது அப்படின்னா, இந்தியா வந்து சார்க் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து பிளாக் பண்ணிடுறாங்க. சரி, இவன் அங்கே இருக்கான், இவன் வந்து பண்ணுறனால நம்ம அங்கே போகக்கூடாது, அவன் வந்து அந்த சப்மிட் வந்து நடத்துகிறான், அவன் தான் ஹோஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கான், அப்போ எதுக்கு நம்ம போயிட்டு அப்படின்னா, அவனுக்கு தான் அந்த என்டையர் அந்த ஹோஸ்ட் பண்ணும்போது அவனுக்கு தான் அந்த என்டையர் பவர் இருக்கும், நம்ம அங்கே போகக்கூடாது அப்படின்னு இந்தியா நினைக்குது. ஸோ இதனாலேயே வந்து நம்ம வந்து பாகிஸ்தான் இருக்கிற இடத்துக்கு நம்ம வந்து போகிறதுக்கே யோசிப்போம், போகவும் மாட்டோம். அப்போ இதில் இந்த ஆத்தர் என்ன கேட்குறாருன்னா, சரி நீங்கள் வந்து அவங்க நடத்தினா போக மாட்டிங்க, அவங்கள வந்து உங்களுக்கு எல்ஓசி பிரச்சனை வந்து இந்த பக்கம் போய்கிட்டு இருக்கு, இந்த இடத்துல வந்து எல்ஓசி பிரச்சனை இருக்குது, ஆனால் அதே மாதிரி தானே இங்கேயும் சைனா கிட்ட உங்ககிட்ட எல்ஐசி பிரச்சனையும் நடந்துக்கிட்டு இருக்கு, லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் நடந்துக்கிட்டு இருக்கு, பட் அவங்க நடத்தக்கூடிய அந்த சாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷனுக்கு மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஏன்னா இந்த லடாக்கில் மட்டுமா பிரச்சனை நடக்குது, ஆக்சுவலாக இந்தியாவில் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷில் என்னோடதுன்னு சொல்லிட்டு தான் இருக்கு, அந்த இடமும் என்னோட தான் சொல்லிட்டு இருக்கு, லடாக்கும் என்னோட தான் சொல்லிட்டு இருக்கு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஹோல் போர்ஷன் இந்த சைடில் ஃபுல்லாகவே வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருக்குது. யார், சைனா வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா, பட் அவங்க நடத்துகிற விஷயத்துக்குலாம் வந்து இந்தியா போகிறாங்க தானே, எந்த விஷயத்தையும் வந்து வேணாம் அப்படின்னு சொல்கிறதில்ல. சரி, அதில் மட்டுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ரஷ்யா, இந்தியா, சைனா அப்படிங்கிற ட்ரைலேட்ரல் ரிலேஷன் இருக்கு. ரஷ்யா, இந்தியா, சைனா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் தான் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க. அது மட்டும் இல்லாமல் G20 இருக்குது, G20லேயும் பார்த்தீங்கன்னா சைனா இருக்காங்க, அதுலேயும் நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கீங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, எல்லாத்துலேயுமே நீங்கள் அட்டன் பண்ணிட்டுதானே இருக்கீங்க. ஆனால் நீங்கள் பாகிஸ்தான் மட்டும் ஒரு விஷயத்தில் வந்து சார்க்கில் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அட்டன் பண்ண மாட்டீங்க, ஆனால் சைனாவும் தான் நாங்கள் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கோம், அவங்க இருக்கிற இடத்துக்குலாம் நீங்கள் அட்டன் பண்ணிட்டுதானே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து இதில் அவங்க சொல்லியிருக்கிறது. சரி, இப்போ சைனா மட்டுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது, நேபாளும் நமக்கு இருக்குது. ஏன்னா நேபாளில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து காலப்பாணி அப்படிங்கிற இடத்துல வந்து பிரச்சனை இருக்கும், அது அவங்க மேப்பில் என்ன பண்ணியிருப்பாங்க, உத்தரகாண்ட் அந்த ரீஜனில் இருக்குது. ஸோ அது அவங்களோட இது வந்து மகாகாலி ட்ரீட்டிஸ் மூலிமா இது பண்ணியிருப்போம். ஸோ அது வந்து அவங்களோட மேப்பில் போட்டிருப்பாங்க, இந்த விஷயம் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம், அப்போ அவங்கக்கிட்டே நம்ம நல்ல விதமாக தானே நடந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க.
ஸோ அப்போ இந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பேண்டமிக் இம்பாக்ட் வந்து சவுத் ஏஷியா எக்கனாமிக்ஸை வந்து டோட்டலாக அஃபெக்ட் பண்ணிருச்சு. ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த பேண்டமிக்னால என்னென்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். பேண்டமிக்னால ஃபஸ்ட்டு என்ன பிரச்சனை அப்படின்னா, ஜிடிபி லாஸ் ஆச்சு, ஜிடிபி என்ன ஆயிடுச்சு, லோ ஆயிடுச்சு. வேறு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜாப் எல்லாத்துக்குமே நிறைய பேத்துக்கு வந்து ஜாப் லாஸ் ஆயிடுச்சு. அடுத்தது வேறு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வேறு வந்து மூணாவதாக பார்த்தீங்கன்னா டூரிசம் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த மூணு விஷயமே வந்து டோட்டலாக அஃபெக்ட் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய ரீஜனல் இனிஷியேட்டிவ்ஸ்லாம் வந்து இருக்கும், நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸு, மெக்சிகோ, கனடா அக்ரிமெண்ட் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அக்ரிமெண்ட்ஸ் வந்து இருக்குது. பட் இந்தியா பார்த்திங்கன்னா ஒன்லி பார்த்திங்கன்னா ரீஜனல் ட்ரேடிங் அக்ரிமெண்ட் வந்து அட் ப்ரெசென்ட் வந்து சவுத் ஏஷியன் ஃப்ரீ ட்ரேட் ஏரியாவில் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்காங்க, அது சார்க் கண்ட்ரிஸ் கூட மட்டும்தான். ஸோ அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து சைனா அப்படிங்கிறது வந்து சார்க்கில் ஒரு மெம்பராக கூட கிடையாது, அப்சர்வராக தான் இருக்கா. பட் ஈவன் பார்த்தீங்கன்னா சைனா இஸ் நாட் அ சவுத் ஏஷியனா. பட் அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க சைனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இப்போ அவங்களோட நோக்கம் ஃபுல்லாக எங்கே போயிட்டுருக்கு அப்படின்னா, நம்ம கூட அந்த சவுத் ஏஷியா பக்கம் தான் திரும்பிக்கிட்டு இருக்கேன். சவுத் ஏஷியா ரிலேட்டடாக வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, நிறைய வணிகம் செய்கிறது, டூரிசம் பண்ணுறது, நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது யூனிவர்சிட்டிஸில், இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க மெடிசனுக்கும் வந்து நிறைய பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நிறைய வந்து எக்யூப்மெண்ட்ஸ் கிட் கொடுக்கறது, அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து வேக்சின்ஸ் வந்து சார் கண்ட்ரிஸ்க்கு அனுப்புகிறாங்க. ஈவன் பார்த்திங்கன்னா அவங்க சார் கண்ட்ரிஸில் ஒரு மெம்பராக கூட எல்லாம் அப்சர்வராக தான் இருக்காங்க, பட் அவங்க இவ்வளோ தூரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த வேக்சின்ஸ்லாம் அனுப்புகிறாங்கல்ல, அதுக்கு அவங்க என்ன பேர் வச்சுருக்காங்க, என்ன இனிஷியேட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஹெல்த் சில்க் ரோட் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் அவங்க செய்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சார் கண்ட்ரிஸில் பூட்டான் இந்தியா இருக்குது. ஸோ அவங்கள தவிர பார்த்திங்கன்னா மற்றவங்க எல்லாருமே சார் கண்ட்ரிஸில் சைனாவோட பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவில் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே இவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம எந்தளவுக்கு வந்து இதெல்லாம் வேண்டாம், இதில் வந்து வெறும் பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒருத்தவங்களுக்காக நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, வேணும்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் சைனா இதுதான் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சவுத் ஏஷியா ஃபுல்லாக அவங்களோட இடத்துக்கு வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை நம்ம பண்ணக்கூடாது, நம்ம என்ன பண்ணணும், சார்க் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம், திரும்பி வந்து நம்ம ரிவைவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆத்தர் வந்து இதில் சொல்லியிருப்பார். ஸோ அது உங்களுக்கு சார்க் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க, நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு முக்கியம் இல்லை, இந்த கதை மட்டும் தெரிஞ்சிங்கன்னா போதும். நோட்ஸ் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது டெலிபரேட்டிங் சைட் எஃபெக்ட் ஆஃப் லார்ட் வேக்சின். ஸோ ஆக்சுவலாக வந்து இது எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா, இது ஆக்சுவலாக வந்து இன்னுமே வந்து கோவேக்சின், கோவிஷீல்டு அப்படிங்கிறது ட்ரையல் ஃபேஸ் 3 ட்ரையல்லாம் முடியவே இல்லை. பட் அதுக்குள்ளே வந்து நம்ம எமர்ஜென்சி யூஸ் அப்ரூவலுக்காக வாங்கிட்டோம், அது போயிட்டுருக்கு. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஹியூமன் கிளினிக்கல் ட்ரையல் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் வேக்சின் அப்படின்னு ஒரு வேக்சின் இருக்குது. ஸோ அந்த வேக்சினால் கிட்டத்தட்ட வந்து 23,500 கேர்ள்ஸுக்கு வந்து 10-14 வயசுக்கு உட்பட்டவங்களுக்கு ஆந்திரப்பிரதேஷில் ஒரு 3 டிஸ்ட்ரிக்ஸில் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து எத்திக்கலாகவே நடந்திருக்காது. அதை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து சில விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட் வந்து சில கைட்லைன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் இப்போ ஒரு வேக்சின் வந்து அந்த பார்ட்டிசிபெண்ட்க்கு வந்து லைக் வந்து ஒரு வாலண்டியர்ஸ்க்கு வந்து நீங்கள் போடுறீங்க அப்படின்னா, அது என்ன வேக்சின், அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் லைக் பார்த்திங்கன்னா அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்ன, அது வந்து டம்மி வேக்சினா இல்லை வந்து அது வேக்சின் தானா, அது வந்து கொரோனாக்கான வேக்சினா, லைக் அந்த மாதிரிலாம் வந்து சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவங்கக்கிட்ட வந்து கன்சென்ட் வாங்கணும், இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கன்சென்ட் சிக்னேச்சர் மாதிரி வாங்கிக்கணும். அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இண்டிவிஜுவல் பார்ட்டிசிபெண்ட்ஸ் வந்து வாலண்டியராக வராங்க பார்த்தீங்களா கிளினிக்கல் ட்ரையல், அதுக்கு முன்னாடி வந்து அவங்கள வந்து ஆடியோ அண்ட் வீடியோ ரெக்கார்டிங் வந்து பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிட்டன் கன்சென்ட் வந்து அவங்கக்கிட்டேருந்து வாங்கணும். அதுக்கப்புறமும் கூட அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து கோவேக்சின் ட்ரையல் அப்படிங்கிறது, கோவேக்சின் உங்களுக்கு நல்லா தெரியும், பாரத் பயோடெக் வந்து கொண்டு வந்தது. அது கோபாலில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு 700 அடல்ட்ஸ்க்கு வந்து அந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு 3-4 கம்யூனிட்டிஸ்கிட்ட பக்கத்துலேயே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, 750 ரூபா தரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேக்சின் போடுறாங்க கிளினிக்கல் ட்ரையல். இது வந்து கண்டிப்பாக இது அன்எத்திக்கல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.
ஸோ அதான் வந்து இதில் அவங்க வந்து சொல்ல வர விஷயமே. ஸோ ஒரு விஷயம் வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அதை பற்றின டீட்டெயிலான விஷயத்தை பற்றி நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லணும். இது என்ன வேக்சின் நாங்கள் போடுறோம், நாங்கள் போடுறது வந்து டம்மி வேக்சினா இல்லை அது ஒரிஜினல் வேக்சினா, அதனால என்ன பிரச்சனைகள் ஏற்படும் உங்களுக்கு, அதுக்கப்புறம் வந்து இதுக்கு வந்து நாங்கள் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் நாங்கள் பொறுப்பேற்றுக்கிறோம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் அது எத்திக்கல், இல்லைன்னா அது வந்து கண்டிப்பாக இது அன்எத்திக்கல் ரீசன் தான், அன்எத்திக்கலாக நீங்கள் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், இது வந்து நிறைய மிஸ்டெப்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இந்த இதில் வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. ஏன்னா வந்து இது உயிர் கிடை உயிர் இல்லை, ஸோ அதனால் வந்து நிறையா ப்ரியாரிட்டிஸ் வந்து கொடுத்து தான் ஆகணும். ஸோ அந்த ரீசனுக்காக தான் இது உங்களுக்கு சொல்லியிருக்காங்க சைட் எஃபெக்ட்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை வந்து நீங்கள் ஹெல்த் ரிலேட்டடாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வாட்டர் ஸ்கீம் லான்ச் இன் ஹைதராபாத். ஸோ ஹைதராபாத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்டில் வந்து தெலுங்கானாவில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 2048 வரைக்கும் அங்கே தண்ணியோட பற்றாக்குறை வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால் வந்து 900,000 ஃபேமிலி வந்து இது மூலிமா பெனிஃபிட் அடைவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா சென்னையிலலாம் வந்து தண்ணி வேணும் அப்படின்னா ட்ரெயின் மூலிமா கொண்டு வந்து தான் அந்த சிட்டிக்கு வந்து சில தண்ணிகள்லாம் வந்து தீர்த்து வைக்கிறாங்க. பட் இந்த ஹைதராபாத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கிருஷ்ணா அண்ட் கோதாவரி ரிவர் வந்து இருக்குது, ஸோ அதனால் வந்து எங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் கிடையாது, நாங்கள் 2048 வரைக்கும் எங்களுக்கு தண்ணிகளுக்கு எந்த பிரச்சனையும் வராது, எங்களோடது வந்து வாட்டர் ஃப்ரீ வாட்டர் ஸ்கீம் அப்படிங்கிறத லான்ச் பண்ணியிருப்பாங்க. சும்மா என்ன அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது இன்ஃப்ளேஷன் வந்து ஸ்லோஸ் டு 4.59% அட் ஃபுட் ப்ரைஸ் ஈஸி. பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக போன மாதம் நம்ம பார்த்ததில் இன்ஃப்ளேஷன் வந்து 6 மேலே போயிடுச்சு அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஆக்சுவலாக இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ± 2 அப்படிங்கிறது தான் வந்து இன்ஃப்ளேஷனோட டார்கெட். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 அப்படிங்கிறது மினிமம், 4 அப்படிங்கிறது நார்மல், 6 அப்படிங்கிறது மேக்ஸிமம். ஸோ இதுக்கு மேலே வந்து போகக்கூடாது. போன தடவைலாம் 6 மேலே போயிடுச்சு இன்ஃப்ளேஷன், அதுக்கு மேலே போகக்கூடாது. இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்க, இப்போ இன்ஃப்ளேஷன் தான் பணவீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு பேக்கெட்டில் வந்து இப்போ ரைஸ் அப்படிங்கிறது வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 1 கிலோ வாங்குறீங்க. ஸோ அந்த 1 கிலோவோட ரைஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் போன மாதம் வாங்குறீங்க, ரைஸை விட சொல்கிறத விட இப்போ காய்கறினே வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு. இப்போ இந்த பேக்கெட் ஃபுல்லாக வந்து காய்கறி வாங்கியிருக்கீங்க. ஸோ அந்த பேக்கெட்டில் வந்து காய்கறி அப்படிங்கிறது நீங்கள் போன மாதம் வாங்கும்போது இந்த காய்கறியோட விலை அதே குவான்டிட்டி, இப்போ ஒரு இதில் 1 கிலோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, 1 kg அப்படின்னே வச்சுக்கோங்க. ஸோ அந்த 1 kgயோட காய்கறி வந்து போன தடவை உங்களுக்கு 100 ரூபாய் இருந்திருக்கு, இப்போயும் அதே காய்கறி தான் அதே கடையில் தான் நீங்கள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. பட் இப்போ அதோட ரேட் பார்த்திங்கன்னா 300 ரூபாய் இருக்குது, சேம் 1 kg தான், எந்த குவாலிட்டி சேஞ்சஸ் இல்லை, எந்த குவான்டிட்டியும் சேஞ்சஸ் இல்லை, ஆனால் ரேட் மட்டும் சேஞ்சஸில் இருக்குது. ஸோ அதுதான் வந்து இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து பண வீக்கம் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆக்சுவலாக அப்போ எப்போல்லாம் இன்ஃப்ளேஷன் வரும்னா மக்கள் மத்தியில் அதிகமான பணம் புழங்கிட்டு இருக்கோம். அப்படி பணம் புழங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப அதிகமாக வந்து அந்த டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ டிமாண்ட் அதிகமாகும் போது என்ன ஆயிரும் அப்படின்னா பொருள் பொருளோட விலைகள் வந்து ரொம்ப அதிகமாயிரும். அப்போ டிமாண்ட் வந்து கம்மியாயிருச்சு அப்படின்னா பொருளோட விலையும் கம்மியாயிரும். ஸோ அதான் கான்செப்ட். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட் வந்து இன்ஃப்ளேஷனை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்கன்னா ரிப்போ ரேட்டை வந்து அதிகப்படுத்துவாங்க. அப்படின்னா பார்த்தீங்கன்னா பேங்க் வந்து கட்டக்கூடிய பேங்க் வந்து கடன் வாங்கியிருக்கும் ஆர்பிஐ கிட்ட, அந்த கடன் வாங்கின காசு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பேங்க் வந்து வட்டி கட்டணும்ல. ஸோ அதை வந்து அதிகப்படுத்திட்டோம் அப்படின்னா பேங்க்கிட்ட காசு இல்லாமல் போயிடும். அப்போ பேங்க்கிட்ட காசு இல்லை அப்படின்னா பேங்க் கண்டிப்பாக வந்து யாருக்கும் காசு தர மாட்டாங்க மக்களுக்கு. அப்போ மக்கள்கிட்ட காசு இல்லை அப்படின்னா மக்கள்கிட்ட பணம் இருக்காது, பணம் இல்லைன்னா கண்டிப்பாக மக்கள் டிமாண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக டிமாண்ட் குறையும், பொருளோட விலையும் குறையும் அப்படிங்கிறது வந்து இன்டைரக்டாக அவங்க முடிவு பண்ணுறது. ஸோ அதுதான் வந்து பண்ணுவாங்க, மானிட்டரி பாலிசி கமிட்டி வந்து அடிக்கடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் பரவாயில்ல, இந்த இதில் வந்து குறைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, நார்மல் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா யார் டேட்டா வந்து கொடுப்பாங்க அப்படின்னா நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் அப்படிங்கிறவங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பாரத் பயோடெக்கை டு சப்ளை கோவேக்சின் டு பிரேசில். ஸோ கோவேக்சின் அப்படிங்கிறது பாரத் பயோடெக்கு இண்டிஜினியஸாக பண்ணுறாங்க. 12 மில்லியன் டோஸ் வந்து சப்ளை பண்ணியிருக்காங்க யாருக்கு அப்படின்னா பிரேசிலுக்கு அப்படிங்கிறத சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பிஐபியில் வந்து பிரதான் மந்திரி ஃபாசல் பீமா யோஜனா. ஸோ உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில். இது வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சருக்காக கொண்டு வந்தது தான். ஆக்சுவலாக வந்து இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ விவசாயிகள் வந்து நான் வந்து ஒரு நிலத்தில் வந்து விளைவிச்ச அந்த பொருள் அந்த தானியங்கள் லைக் அரிசியோ பருப்பு ஏதோ விளைவிச்சிருக்காங்க, அது வந்து அவங்களுக்கு க்ராப் வந்து லாஸ் ஆகிருக்கு அப்படின்னா அந்த பேர்டனை சரி பண்ணுறதுக்காக கொண்டு வந்த ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம் தான் இது. இது என்ன அப்படின்னா 2016 வந்து இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கேரிஃப் க்ராப்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ரைஸ்னே வச்சுக்கோங்க, கேரிஃபில் வந்து ரைஸ் வச்சுக்கலாம். அந்த கேரிஃப் க்ராப்ஸ் வந்து நான் என்ன பண்ணுறேன், என்னோடய லேண்டில் வந்து இவ்வளோ கேரிஃப் க்ராப்ஸ் வந்து லைக் ரைஸ் வந்து நான் போட்டிருக்கேன், எக்ஸாம்பிளுக்கு ரைஸ் நான் போட்டிருக்கேன்.
ஸோ இதுக்காக வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இதுக்கு இந்த ரைஸ் வந்து நான் போட்டதுக்காக வந்து நான் ப்ரீமியம் வந்து ஒரு 2% வந்து நான் கட்டியிருக்கேன். ஸோ கட்டினா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரைஸ் வந்து என்னோடது வந்து சேதம் ஆயிடுச்சு, பேர்டன் ஆயிடுச்சு, லாஸ் ஆயிடுச்சு, எனக்கு வந்து அந்த ரைஸ் வந்து கரெக்டாக வரல, எல்லாமே எனக்கு டோட்டலாக வந்து க்ராப்ஸ் எல்லாமே லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம் தானே, நம்ம வந்து 2% ப்ரீமியம் கட்டினா போதும், அந்த பேர்டனை வந்து அவங்க பார்த்துக்குவாங்க, நமக்கு வந்து கொடுப்பாங்க, அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் வந்து நமக்கு தருவாங்க. இதுதான் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஃபார்மர்ஸ் வந்து வெறும் வந்து அவங்க வந்து 2% அப்படிங்கிறது அந்த க்ராப்புக்கு தகுந்த மாதிரி அவங்க அமௌண்ட்டுக்கு வந்து ப்ரீமியம் கட்டினா மட்டும் போதும், அதில் ஏதாவது பேர்டன் வந்துட்டு அவங்களுக்கு க்ராப் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கவர்மெண்ட் பார்த்துக்குவாங்க. இதுதான் வந்து பிரதான் மந்திரி ஃபாசல் பீமா யோஜனா அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இது எதுக்காக அப்படின்னா, க்ராப் இன்சூரன்ஸ் வந்து கொடுக்கறது ஃபார்மர்ஸ் அவங்களோட பேர்டனை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இது ஒன் நேஷன் ஒன் ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு தீம் தான் இது. ஸோ இது வந்து ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வந்து நேஷனல் அக்ரிகல்ச்சுரல் இன்சூரன்ஸ் ஸ்கீம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாடிஃபைடு நேச்சுரல் அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படிங்கிறத வந்து மாற்றி இந்த பிரதான் மந்திரி ஃபாசல் பீமா யோஜனா அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ் வந்து யூனிஃபார்மாக வந்து ப்ரீமியம் கட்டணும். இப்போ எல்லா கேரிஃப் க்ராப்ஸ் அப்படின்னா 2% ப்ரீமியம் கட்டணும், இதே ராபி அப்படின்னா 1.5% வந்து ப்ரீமியம் கட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே வந்து ஆனுவல் கமர்ஷியல் அல்லது வந்து தோட்டக்கலை சம்மந்தப்பட்ட க்ராப்ஸ்லாம் இருந்துச்சுன்னா 5% வந்து ப்ரீமியம் கட்டணும். ஸோ அந்த ப்ரீமியம் கட்டினாங்கன்னா அவங்களுக்கு அந்த க்ராப் லாஸ் ஆச்சுன்னா அமௌண்ட் தருவாங்க. ஸோ அதுதான் வந்து இது. ஸோ இது உங்களுக்கு பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது பார்த்திங்கன்னா காயக்கல்ப் அவார்டு ஸ்கீம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆக்சுவலாக வந்து இப்போ நீங்கள் வந்து நல்லா வந்து விதமாக லைக் பார்த்தீங்கன்னா ஹெல்த் ரிலேட்டடாக வந்து நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, நீங்கள் வந்து என்விரான்மெண்ட்டை வந்து ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை பாராட்டுறதுக்காக வந்து உங்களுக்கு இந்த அவார்டு தருவாங்க. ஸோ அதான் வந்து காயக்கல்ப் அவார்டு ஸ்கீம் அப்படின்னு அர்த்தம். இது 2015 தான் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. இது மூலிமா வந்து அவங்கள அப்ரிஷியேட் பண்ணி அவங்கள வந்து ரெகக்னைஸ் பண்ணுறது, அவங்க பண்ணியிருக்க அந்த வேலைக்காக அவங்க வந்து நிறைய பப்ளிக் ஹெல்த் ரிலேட்டடாக நிறைய பண்ணியிருப்பாங்க, நிறைய வந்து என்விரான்மெண்ட்டை வந்து ஹெல்த்தியாக க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பாடுபட்டிருப்பாங்க. ஸோ அதுக்காக வந்து இந்த அப்ரிஷியேட் பண்ணணுங்கிறதுக்காக இந்த அவார்டு தருவாங்க. இது எப்படிலாம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன பேராமீட்டர்ஸ் அப்படின்னா, ஹாஸ்பிட்டல் சானிடேஷன் ஹைஜீன் பண்ணுறது, சப்போர்ட் சர்வீஸ் பண்ணுறது, ஹைஜீனை ப்ரொமோட் பண்ணாலும், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணாலும், இல்லை இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணால் லைக் பார்த்திங்கன்னா இப்போ கொரோனாலாம் வந்திருக்கு அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணாலும், இல்லை இந்த மாதிரிலாம் பண்ணால் இந்த அவார்டு தருவாங்க. அவார்டோட கேட்டகரிஸ் பார்த்திங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பெஸ்ட்டு 2 டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்குவாங்க ஹாஸ்பிட்டல் ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து. அதுக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 50 லட்சம் தருவாங்க, செகண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 20 லட்சம் தருவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 2 கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர் வந்து எடுத்துப்பாங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து, லைக் சப் டிஸ்ட்ரிக் அப்படின்னு வச்சுக்கலாம். அதுலேயும் பார்த்திங்கன்னா 15 லட்சம் ஃபஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 10 லட்சம். அதுக்கப்புறம் ஹெல்த் கேஷ் கேர் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து எடுப்பாங்க, 2 லட்சரூபா தருவாங்க கேஷ் அவார்டாக. ப்ரைமரி ஹெல்த் கேர் ஒவ்வொரு கேட்டகரிஸ்லேருந்து அப்படியே பிரித்து பிரித்து கீழே வர்றது, லைக் அப்பர் டு லோயர் அந்த மாதிரி. ஸோ இந்த கேட்டகரிஸில் வந்து அவார்டு வழங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, லைக் ஒரு சர்டிஃபிகேட்ஸ் வித் அமௌண்ட் மாதிரி தருவாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த அவார்டு. ஜஸ்ட் இந்த பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈவன் டிஎன்பிசிலையும் உங்களுக்கு மேபி முக்கியமாக இருக்கும். ஸோ நீங்கள் இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ ஸோ மச். இனி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.